நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். நீங்க ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புத ரேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புத ரேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. Daddy.
தந்தை மகன் தூயாவையாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மாதத்தின் முதல் வியாழன் அற்புத குழந்தை இயேசுடைய நாள் காலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திருப்பலிகள், ஏழு திருப்பலிகள் நாம் நிறைவேற்றி கொண்டு இருக்கின்றோம். ஏழாவது திருப்பலி, இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இன்றைக்கு நம்முடைய தமிழக சூழல் ஒரு ஸ்ட்ரைக் என்று அறிவிக்கப்படுகிறது. காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க நல்ல ஒரு செய்தி தான். அது என்னவோ தெரியாது. நமக்கு இந்த முதல் வியாழக்கிழமை என்றால் நமக்கு சில நேரங்களில் இந்த ஸ்ட்ரைக் எல்லாம் அறிவித்து விடுகிறார்கள். அதுவும் கடந்த திருவிழாவின் பொழுதும் சரி, இன்றைக்கும் சரி. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் மக்களுடைய வருகை கட்டாயம், அது நிற்பதில்லை, வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதுதான் குலதேசனுடைய ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கின்றேன். பங்கு தந்தை என்ற முறையிலே காலையிலிருந்து நிச்சயம் நீங்கள் இருந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் இப்போ தான் திருப்பலிக்கு வரீங்க. காலையில் ஏழு திருப்பலிகளை நான் இருந்திருப்பேன். ஆகையால் நிறைய மக்கள் வருகின்ற பொழுது குழந்தை இயேசுவுக்கென்று ஒரு தேடல், ஒரு ஏக்கம், ஒரு நாடுதல், ஒரு வேண்டுதல், ஒரு மன்றாட்டு, ஒரு வகையான அந்த பாச உணர்வு, இவையெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ மக்கள் வருகின்ற எண்ணிக்கை அதிகமாகிறது. ஆகல அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலே அற்புதங்கள், மகிமைகள், மாட்சிமைகள் நடைபெறுவதால் மக்களுடைய வருகை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆகையில் குழந்தை இயேசுவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆகல நம்முடைய சிறப்பான கருத்துக்கள் மாதந்தோறும் முதல் வியாழக்கிழமை என்றால் இங்கே வந்து ஜெபித்துவிட்டு செல்லக்கூடிய அனைத்து மக்களுடைய உள்ளங்களிலும் ஆண்டவனே அமைதியையும் அருளையும் ஆசீர்வாதையும் பொழிய அற்புத குழந்தை இயேசு வழியாக நாம் ஜெபிப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவன் சன்னிதானத்திலே மாலை பொழுது வேளையிலே அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திலே மாதத்தின் முதல் வியாழக்கிழமையிலே எத்தனையோ மக்கள் வந்து செல்கின்ற இந்த புண்ணிய பூமியிலே, புண்ணிய ஸ்தலத்திலே, திருத்தலத்திலே நாமும் இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களெல்லாம் நீர் அழைத்து வந்தீர். நன்றி இயேசுவே. இந்த குழந்தை இயேசு திருத்தலத்தின் வழியாக நாங்கள் எங்கள் வாழ்வில் பெறுகின்ற, பெறப்போகின்ற அனைத்து விதமான அருள், ஆசை, நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துகின்றோம். அற்புத குழந்தை இயேசுவே, உம்முடைய மாட்சிமையில் எங்களை பங்கு பெற செய்து உம்முடைய மகிமையை எங்கள் வழியாக நீர் பரவ செய்தலும். இதோ இத்திருப்பலியின் வழியாக தகுந்த விதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க
தடைகளாக இருக்கக்கூடிய எங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக உம்மிடத்தில் மனமருந்தி மன்னிப்பை கேட்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடியான புனித மரியாதையும் வானதூத புனித நடைமுறையும் சகோதர சகோதரிகளையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். தலை வணங்குவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் கேட்போம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆசீர்வாதத்தை கேட்போம். உன்னதங்களை கீதத்தை நாம் பாடுவோம். உயிர்த்தாண்டவரை நோக்கிய வண்ணமாக ஆண்டவருக்கு இந்த பாடலை நம்முடைய பாடலாக உயிர்ப்பின் மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு பொழிய பாடுவோம். Amen.
வானக தந்தை இறைவா எங்களுடைய எழுந்தருளும் அது வார்த்தையானவரின் வருகையினால் எங்கள் உள்ளங்களை பெரும் மகிழ்ச்சியினாலும் அமைதியினாலும் நீ நிரப்பியுள்ளே. பெத்லகேம் ஊரிலே பாலகனாய் பிறந்த குழந்தை இயேசு மணலை புது நகரிலே விற்றிருந்து அன்பு செய்க ஆசிர் பெருக என்று எல்லோரையும் அழைக்கின்றார். அவருடைய வல்லமையின் ஆதரவால் அன்பு செய்து அவரின் ஆசிரை பெற்று முடிவில்லா இன்பத்தை நாங்கள் பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திரு மகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாகவும் மயே மன்றாடுகின்றோ. அன்பான இறை மக்களே, சிறப்பாக மாதத்தின் முதல் வியாழன் அற்புத குழந்தை இயேசுவினுடைய அனைத்து பக்தர்களுக்காகவும் காலையிலிருந்து வந்து திருப்பலியிலும் மற்ற சிற்றாலயத்திலே குழந்தை இயேசுவிடத்தில் நம்பிக்கையோடு ஜபித்து விட்டு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து பக்தருடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியிலே இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகிற விவேகா என்ற குழந்தையை ஆண்டவன் ஆசீர்வதிக்க நாம் ஜபிப்போம். மேலும் குழந்தை இயேசு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் அஜிதா என்ற ஆசிரியரனுடைய உடல் நலத்திற்காக இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜபிப்போம். எதிர்பாராத விதமாக நடந்த விபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றி பூர்ணமான உடல் சுகத்தை தர திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். மேலும் இத்திருப்பலியிலே ஏஜே சிங்கராயர் நல்ல உடல் சுகத்திற்காகவும் நிஷாந்த் ரம்யா திரேசா குடும்பத்தின் நன்றியதிலாகவும் மரிய தனபாலன் கெட் குட் மார்க்ஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் ஒப்பு கொடுத்து வேண்டுகிறார்கள். சந்தோஷ் ஜோசப் கெட் குட் மார்க்ஸ் இன்ஸ் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். கிறிஸ்டோபர் ஆண்டனி வினிஷியா ஜேசிமோல் நன்றி எரிதலாகவும் மேலும் இவர்களுடைய மீன் துறை வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறார்கள். ஆரோக்கியராஜ் ஜின்சி நன்றி எதிலாகவும் அச்சி டீச்சரின் அஜித்தா அவருடைய உடல்நலத்திற்காகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெய்சன் ஜெசிகா ஜோனாத்தன் இவருடைய ஆத்மலை பாற்றிக்காகவும் பி பெர்னாட் நன்றி எதிலாகவும் மார்க்கோஸ் நன்றி அறிதலாகவும் மேலும் இவர்களுடைய நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்காக குழந்தை வழியாக நன்றியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். மார்ஸ்லின் நல்ல உடல் சுகத்திற்காக இவருடைய தொழில் வளர்ச்சிக்காக ஒப்பு கொடுக்கிறார்கள். பால்ராஜ் ஜெசிந்தா ராணி குடும்பத்தினருடைய சிறப்பு கருத்துக்கள். ஆல்வின் நோவா பிரின்ஸ் ரைட் வெல் இன் செமஸ்டர் எக்ஸாம் ஒப்பு கொடுக்கிறார். கிரேசி ஃபார் நார்மல் டெலிவரிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தமிழ்ச்செல்வி செந்தில்குமார் நன்றி எதிலாகவும் ஃபார் கெட்டிங் எ குட் சைல்ட் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். செந்தில்குமார் டு பில்ட் எ ஹவுஸ் வெல் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கிறார்கள். பவித்ரா ஃபார் அ குட் ஹெல்த் சிறப்பாக கிட்னி ஃபெயிலரிலிருந்து ஆண்டவன் பூர்ண உடல் சுகம் தர வேண்டும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். டான் போஸ்கோ திருப்பலி நன்றி எதிலாகவும் ப்ரூஸ் ஃப்ரான்ஸ்வர் குடும்பத்தினர் நன்றி எதிலாகவும் சகாயம் வினோஷா நன்றி எதிலாக ஃபார் ஓப்பனிங் நியூ ஷாப் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டனி அருள் சுசீந்திரன் நன்றி எதிலாகவும் குறிப்பாக பிறந்தநாள் வழியாக நன்றிதலாக ஒப்பு கொடுக்கிறார்கள். லூர்து சாமி ஜூலியானா இவர்களுடைய குழந்தை பாக்கியத்திற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரியம்மா ஆண்டனி 10th நினைவு நாள் என்பதால் ஆன்ம திருப்பலியாக இந்த ஆத்மாவிற்காக ஒப்பு கொடுத்து அழைக்கிறார்கள். ஃபிலமின் ராஜ் கிரேசி இவர்கள் இத்திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சைமன் ஃபெலிஸ்டா இவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியெல்லாம் இந்த கருத்துக்கள் எல்லாம் இத்திருப்பலியிலே நாம் செபிப்போம். இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 5th திருமண வரனுக்காக ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கவிருக்கின்றோம். ஆகலை திருமணத்தில் தடை இருப்பவர்கள், திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்ற கருத்துக்களுக்காக இத்திருப்பலியிலே ஒப்பு கொடுப்போம் செபிப்போம். வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 11-26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்துக்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதனை கண்டு மக்களை பார்த்து கூறியது,
எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படுகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறை பற்றாலோ இவரை நடக்க செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினர். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதளித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள். ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. இவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஓர் இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்குரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரகாமிடம் உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மோதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்று கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிறைய இந்து மக்கள் குறுக்க நெடுக்க போய் கொண்டு இருக்கிறாங்க. ஜெயராணி இங்கே இருங்க. அமல்தாசன்னா அங்கே யாராவது வந்தாங்கன்னா Oh.
ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம் மக்களிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்திருந்து வாசகம் லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 35 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பெற்று கொடுக்கும்பொழுது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்ற அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவளிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவளுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறை வாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபொழுதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்று எழுதியுள்ளது, இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுனுடைய அன்பு பக்தர்களே, திருப்பலியின் தொடக்கத்தில் சொன்னது போல ஒவ்வொரு மாதம் முதல் வியாழன் என்றால் எங்கிருந்து இவ்வளவு மக்கள் வருகிறார்கள், யாருக்காக வருகிறார்கள், எதை தேடி வருகிறார்கள், எங்கிருந்து வடசென்னை முழுவதுமாக மக்கள் வர ஆரம்பிக்கிறார்கள், யாருக்காக வருகிறார்கள், குழந்தை இயேசுவைக்காக வருகிறார்கள், யாரை தேடி வருகிறார்கள், குழந்தை இயேசுடைய அருள் ஆசிரை கேட்டு வருகிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய தமிழகத்திலே பார்த்தோமென்றால் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்திற்கென்று முதல் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் இதுதான், குழந்தை இயேசுனுடைய இந்த ஆலயம். ஆகையால் இன்றைக்கு நாளுக்கு நாள், மாதத்திற்கு மாதம், ஆண்டிற்கு ஆண்டு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு வடசென்னை முழுவதுமாக மக்கள் வர ஆரம்பிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் என்னுடைய உழைப்பும் கனவும் கூட. அற்புத குழந்தை இயேசுனுடைய இந்த மகிமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாழக்கிழமை பார்ப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. இத்தனை மக்கள் கத்தோலிக்கர்கள் வருகிறார்கள், கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்கள் அவர்களெல்லாம் நிறைய பேர் வந்து குழந்தை இயேசுவிடத்திலே மெழுகு திரைகளை ஏந்தி கொண்டு ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் உள்ளத்தில் அணையாத அந்த விசுவாசம் தீப ஒளி போல் எழுந்து கலங்கரை விளக்கமாக அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும் என்பதுதான் என்னுடைய ஜபமும் உங்கள் அனைவருடைய ஜபமாக இருக்கட்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உலக வரலாற்றின் சமயங்களில், பண்பாடுகளில், கலாச்சாரங்களில், அரசியலில், சமூகங்களில் பல்வேறு தலைவர்கள், பல எழுத்தாளர்கள், பல சிந்தனையாளர்கள், பல புரட்சியாளர்கள், பல போதனையாளர்கள் அவரவர்கள் காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப தோன்றி சரித்திரங்கள், சகாப்தங்கள், வரலாறுகளெல்லாம் படைத்திருக்கிறார்கள். ஆனால் இறந்த பின் உயிர்த்தெழுவேன்,
இறந்த பின் உயிர்த்தெழுவேன், உங்களுக்காக தந்தையிடம் பேசுவேன், பரிந்துரைப்பேன் என்று இதுவரைக்கும் எந்த மனிதனும் சொன்னதுமில்லை, எந்த தலைவரும் சொன்னதுமில்லை. சொன்னவர் இயேசு மட்டும்தான். நீங்கள் வரலாற்றை எல்லாம் பின்னோக்கி பார்த்தோம் என்றால் எத்தனை தலைவர்கள், எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை புரட்சியாளர்கள், எத்தனை சிந்தனையாளர்கள், எத்தனை போதனையாளர்கள், இதுவரைக்கும் அவர்கள் சூழ்நிலைக்கேற்ப சரித்திரங்கள் சகாப்தங்களை படைத்திருக்கலாம், ஆனால் வாழ்ந்தபொழுதே பேசப்பட்ட மனிதன் தான் இயேசு கிறிஸ்து. இறந்த பிறகுதான் இப்படிப்பட்ட தலைவர்களை பற்றி பேசினார்கள், ஆனால் உயிரோடு வாழ்ந்தபொழுதே பேசப்பட்டதான் இயேசுனுடைய வரலாறு. பட்டு போய்விட்டது, காய்ந்து விட்டது, மடிந்து போனார் என்று நினைத்தார்கள், ஆனால் பட்டுப்போனவர் துளிர்விட்டார், மடிந்தவர் மனம் வீசினார். முடிவு சாவுக்கு சாவுமன் அடித்து சாகா வரம் பெற்று முடிவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து முடிவில்லாத வாழ்வை முதலீடு செய்தவர்தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனால தான் புனித பவுலடியார் அழகாக சொல்வார், விவிலியத்திலே இந்த உயிர்ப்பு காலத்திலே நான் ரசித்த ஒரு அழகான இறை வார்த்தை புனித பவுலடியார் ஒன்று குறைந்திருக்க திருமுகம் 15:14 வார்த்தை, அருமையான வார்த்தை. நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தி, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால், கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தி, நீங்கள் அனைவரும் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை பொருளற்றதாய் போயிருக்கும். அப்படி என்றால் இயேசுவின் உயிர்ப்பில்தான் நம்முடைய நம்பிக்கை அடங்கியிருக்கிறது, இயேசுவின் உயிர்ப்பில்தான் நம்முடைய விசுவாசம் அடங்கியிருக்கு. உங்களுக்கு எவ்வளவு தூரம் வரலாறு நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் தெரியாது. அதாவது இயேசுனுடைய வரலாறு எப்படி ஆரம்பித்தது என்றால், ஒரு மனிதனுடைய வரலாறு எப்படி ஆரம்பிப்பார்கள், பர்த் டு டெத், அதன் வரலாறு இயல்பாக ஒரு மனிதன் இருந்தால். உதாரணத்துக்கு ஒரு நெப்போலியன் என்றால் when he is born, where he was born and what he has done and how he was died, அதன் ஹிஸ்ட்ரி. ஆனால் இயேசுக்கு அப்படி இல்லை. இயேசு உயிர்ப்புக்கு பிறகு யார் இந்த மனிதர், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுகிறது, இவர் ஏன் இறந்தார், என்ன செய்தார், எங்கே பிறந்தார், இப்படி வரலாறு பின்னோக்கி போகிறது, அதான் இயேசுடைய வரலாறு. இதுதான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சாதாரண ஒரு மனிதனுடைய வரலாறு பிறப்பிலிருந்து தொடங்கும், ஆனால் ஆண்டவுடைய வரலாறு உயிர்ப்பிலிருந்து இறப்பை நோக்கி, மரணத்தை நோக்கி, பணிகள் நோக்கி, பிறப்பை நோக்கி சொல்ல, அதுதான் கெரிக்மா என்று சொல்வார்கள் கிரீக் வார்த்தையில். ஆகையில் இயேசுடைய உயிர்ப்பில்தான் வரலாறு அடங்கியிருக்கிறது, இயேசுடைய உயிர்ப்பில்தான் நம்முடைய விசுவாசம் அடங்கியிருக்கு, இயேசுடைய உயிர்ப்பில்தான் நம்முடைய நம்பிக்கை அடங்கியிருக்கிறது. ஆகையில் உயிர்ப்பு பெருவினாவினுடைய இந்த பாஸ்கா காலத்தில் நாம் இருக்கணும் என்றால் உயிர்த்த ஆண்டவர் இல்லை என்றால் திருச்சபை இல்லை, உயிர்த்த ஆண்டவருடைய அந்த கொண்டாட்டம் இல்லை என்றால் கிறிஸ்துவம் இல்லை. ஆகையில் உயிர்த்த ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழதான் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலே நீங்கள் வாசகங்களை நீங்கள் கவனமாக நீங்கள் கவனித்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உயிர்த்த ஆண்டவர் தோன்றிக் கொண்டு காட்சி அளித்து கொண்டே இருக்கிறார், சீடர்களுக்கு தோன்றுகிறார், உயிர்த்து விட்டார் என்று வலுப்படுத்துகிறார். இப்படி பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு ஒரு காட்சி, ஒரு தரிசனம் என்னது, சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தாண்டவராக தோன்றுகிறார், ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தை, சீடர்கள் கலக்கத்தோடு கலங்கிய நிலையில், கவலையோடு, சோர்வோடு, வேதனையோடு அவர்கள் இருந்த அந்த சூழல், அச்சம், பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசு தோன்றி ஒரு அழகான வார்த்தையை பயன், என்ன வார்த்தை, பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு அமைதி உரித்தாக, என்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்ற வார்த்தை. அன்பாதவங்களே, ஒரு கார் கண்ணாடியில் பின்னாடி இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, நோ பீஸ் நோ ஜீசஸ், என்ஓ நோ பீஸ் அண்ட் நோ ஜீசஸ், என்ஓ ஜீசஸ். அடுத்த வார்த்தை நோ பீஸ் அண்ட் நோ ஜீசஸ், அடுத்த நோக்கு என்ன இங்கிலீஷில் அர்த்தம், இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் என்ன, KNOW, புரியுதா நான் சொல்கிறது, என்ஓ நோ பீஸ் நோ ஜீசஸ், அப்படின்னா சமாதானம் இயேசு இல்லாமல் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்றால் இயேசு இல்லை என்ற அர்த்தம். அடுத்த வார்த்தை என்ன, நோ ஜீசஸ், KNOW, நோ ஜீசஸ், KNOW, நோ பீஸ், அப்படின்னா இயேசு இருக்கிறார் என்றால் அங்கே அமைதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்றால் இயேசு இருக்கிறார், இயேசுக்கு இன்னொரு பெயர் அமைதி, அமைதிக்கு இன்னொரு பெயர் இயேசு, அதான் நற்செய்தி. அமைதிக்கு இன்னொரு பெயர் என்ன, இயேசு, இயேசுவுக்கு இன்னொரு பெயர் என்ன, அமைதி. ஆகையால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆண்டவன் சந்நிதி மனசுக்கு நிம்மதி என்று நாம் எல்லோரும் தேடி வருகின்றோம். இன்றைக்கு வருடங்கள் ஆக ஆக, வருடங்கள் கூட கூட வருத்தங்களும் வேதனைகளும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் அதிகமாகிறது. யாரவனா கேட்டு பாருங்கள், யாரவனாலும் கேட்டாலும் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு கவலை, ஒரு ஏக்கம், ஒரு தேடல், ஒரு நிம்மதியில்லாத சூழல். எவ்வளவுதான் சம்பாதித்தால் நிம்மதியில்லை ஃபாதர், எவ்வளவுதான்
திறமைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிற ஆகையில் இன்றைக்கு மனிதன் அமைதிக்காய் நிம்மதிக்கு இன்றைக்கி ஏன் எல்லாரும் கோயிலுக்கு வராங்க? இன்றைக்கி ஏன் எவ்வளவு மக்கள், ஏன் முதல் வியாழக்கிழமை ஏன் திருத்தலத்தில் மக்கள் கூடுகிறார்கள், கூட்டம் வழிகிறது என்றால் நிம்மதியை தேடுது. அடிப்படையில் அந்த நிம்மதிக்கு இன்னொரு வார்த்தை சந்தோஷம் என்று சொல்லலாம், சரிங்களா? ஆக நிம்மதியை தேடி அமைதியை தேடி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். அமைதினா என்ன? இப்போது ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மருத்துவமனையில் டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படி உட்காந்துட்டிங்கன்னா ஒரு படம் இருக்கும். அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை குண்டாக இருக்கும், அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா? கவனிச்சிருக்கீங்களா? எஸ்ஹெச் அப்படியே எஸ்ஹெச்எஸ்ஹெச் ஷூ அப்படின்னு எழுதிக்கும், சைலன்ஸ் அப்படின்னு. அந்த அமைதி இல்லை இயேசு சொல்ல வர அமைதி. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே உட்காந்துருங்களேன், ஹாஸ்பிட்டலே அமைதியாக இருக்கும், ரொம்ப சைலன்ஸ், ரொம்ப சத்தமாகலாம் பேச மாட்டாங்க, யாரும் சத்தமாக பேச மாட்டாங்க, நர்ஸு மட்டும்தான் கத்தினு கெடுக்கும், சரிங்களா? வார்டு பாய் கத்திரிக்கை எடுப்பார், ஏன்னா பழகி போச்சு. மக்கள்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன் ஏன் அமைதியாக இருப்பாங்க? இந்த டாக்டர் எவ்வளோ ஃபீஸ் வாங்க போகிறாரோ, எவ்வளோ காசை நம்மக்கிட்ட வந்து உருவ போகிறாரோ அப்படின்னு சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்த அமைதியும் இல்லை. வேறு என்ன? மார்ச்சுரி. மார்ச்சுரினா என்னது? மார்ச்சுரினா என்னது? பிணவரை. பிணவரைக்கு சென்றோம் என்றால் அங்கே ஒரு அமைதி இருக்கும். அது என்ன அமைதி? செத்த அமைதி. ஒரு உயிர் இருக்காது, ஒரு ஜீவன் இருக்காது. அந்த அமைதியை ஆண்டவன் சொல்ல வரலை. உங்களுக்கு அமைதி உரித்தா அதுவும் சொல்ல வரலை. பிறகு ஸ்ட்ரைக் நடக்கும்போது, இன்றைக்கெல்லாம் ஸ்ட்ரைக், நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான சூழல் இருந்திருக்கும். பஸ்ஸுகள் ஓடி இருக்காது, கடைகள் சாத்தப்பட்டிருக்கும், ஊரடங்கு உத்தரவு. இது எதுக்கு? திணிப்பாக, பலவந்தமாக திணிக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒரு அமைதி. அந்த அமைதியும் இயேசு சொல்ல வரக்கூடிய அமைதி அல்ல. உங்களுக்கு அமைதி உரித்தாக அப்படின்னா, த பவர்ஃபுல் வேர்டு, நம்ம எல்லாரும் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவது எல்லாம் இயேசு தருகின்ற அமைதிக்காக தான். அப்போ அந்த அமைதி என்பது என்ன? கடவுள் சொல்கின்றார், உங்களுக்கு அமைதி, பீஸ் பி வித் யூ. நாம் திருப்பலியில் கூட பயன்படுத்துவோம், பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு அமைதி, ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அது என்ன அமைதி? வாட் இஸ் தட் பீஸ் தட் ஜீசஸ் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட்? என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான்கு வகையான அமைதியை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியாய் அமைதியாய் சந்தோஷமாக வாழ இயேசு சொன்ன உயிர் தாண்டவர் கொடுத்த அந்த செய்தி உங்களுக்கு அமைதி உரித்தாக. அந்த அமைதி எந்த வகையான அமைதியை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம் என்று சற்று யோசித்து ஒரு நான்கு வகையான அமைதியை பற்றி உங்களுக்கு சொல்ல ஆசை. ஒன்று, நம்பிக்கையினால் வருகின்ற அமைதி. என்ன அமைதி? நம்பிக்கையினால் வருகின்ற, கடவுள் மேல் வைக்கின்ற அந்த நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி. நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி, கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை. ரோமருக்கு திருமுகம் 8:35 வார்த்தை சொல்லப்படும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து யார் தான் நம்மை பிரிக்க முடியும்? நெருக்கடியா, வேதனையா, சாவா, பட்டினியா, எது நம்மை பிரிக்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பில் நான் இருந்தேன் என்றால், நெருக்கடி இருந்தால் என்ன, பட்டினி இருந்தால் என்ன, வறுமை இருந்தால் என்ன, சாவு வந்தால் என்ன, நோய் இருந்தால் என்ன, ஆனால் எனக்குள் ஒரு அமைதி இருக்கும். கடவுள் மேல் நான் வைக்கின்ற அன்பு நம்பிக்கை நிமித்தமாக நான் பெறுகின்ற அமைதி. இறைவன் என்னோடு இருக்கின்றவர் யார் எனக்கு எதிராக நிற்க முடியும்? ரோமேற்கு திருமுகம் 8:36 வார்த்தை. என்ன வார்த்தை? கிறிஸ்து என்னோடு இருக்கின்ற பொழுது யார்தான் எனக்கு எதிராக இருக்க முடியும்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்றால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் எனக்கு எதிராக இல்லை என்றுதான் அர்த்தம். அன்பாதவர்களே, பெரர் ஃபுல் டென்ஷன், மிகப்பெரிய புகழ்பெற்ற பேச்சாளர், ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர், புகழ்பெற்ற பேச்சாளர். அவருடைய பேச்சை கேட்பதற்கெல்லாம் சுரங்க தொழிலாளர்கள் எல்லாம் ரேடியோவை வைத்து கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். காலை 8 என்றால் ஷீன் அவர், ஷீன் அவர், ஃபுல் டென் ஷீன் என்று, ஷீன் ஹார் என்று அவருடைய பேச்சை கேட்பதற்காக, புகழ்பெற்ற பேச்சாளர் பேராயர், அவருடைய பேச்சை கேட்பதற்காக மக்கள் எல்லாம் சுரங்க தொழிலில் அவளோடு காத்து கொண்டு இருப்பார்களாம். பேரார் ஃபுல்டன்ஷன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகின்ற ஒரு அருமையான நிகழ்வை அவர் குறிப்பிடுகிறார். ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு பெண்ணோடு அவருக்கு நடந்த உரையாடலை அவர் சொல்லுகிறார். ஒரு முறை அவர் ஜமைக்கா நாட்டு சார்ந்த ஒரு பெண்ணை அவர் சந்திக்கிறார். அந்த பெண்ணுக்கு என்னவென்றால் நோய். என்ன நோய்? கொடூரமான நோய். நோயின் நிமித்தமாக காலும் கையும் அரிக்க ஆரம்பிக்கிறது. காலெல்லாம் செயலிழந்து அரிக்க ஆரம்பித்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் மரணத்தின் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறாள். ஆனாலும் இருந்தாலும் அவருடைய முகத்தில் சந்தோஷமும் புன்சிரிப்பும் மகிழ்ச்சியும் உள்ளார்ந்த ஒரு சந்தோஷத்தை பேராயர் அவர்கள் பார்க்கிறார். அப்போ கேட்கிறார், ஏமா, உன்னுடைய காலும் கையும் செலிழந்து கொண்டு மரணத்தினுடைய உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிற, ஆனால் உனக்கு எப்படி மகிழ்ச்சியோடும் சிரிப்போடும் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னால், அந்த பெண்ணால் சொல்லுவாள், பேராயர் அவர்களே, நான் இறந்தேன் என்றால் நிச்சயம்
நான் இறப்பேன் என்றால் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன். அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஒரு நாள் உயிர்த்தெழுகின்ற போது கடவுள் எனக்கு மண்ணுலகில் அழிந்து போகின்ற உடலை தாண்டி அழியா உடலாகிய மாட்சிமையின் உடலை எனக்கு தருவார். ஆகையால் அதுதான் என்னுடைய நம்பிக்கை என்று அந்த மரணத்தின் உச்சத்தில் இருக்கிறவர் ஜமாய்க்கா நாட்டு பெண்ணானவர் பயன்படுத்திய வார்த்தைகள் உண்மைதான். நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற கடவுள் மேல் நாம் கொள்ளுகின்ற நம்பிக்கையில் நாம் இருக்கின்றபோது நம்முடைய உள்ளத்தில் தனிப்பட்ட வாழ்வில் இனம் புரியாத ஒரு அமைதியை நாம் உணர முடியும். ஆகையால் இன்றைக்கு அமைதி இழந்து நான் இருக்கின்றனர் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறேன் என்றுதான் அர்த்தமாக இயேசுவின் மேல் ஆழமான நம் நம்பிக்கை, இனம் புரியாத நம்பிக்கை, வேரோட்டமான நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை இறைவன் எனக்கு தருகிறார் என்று நாம் உணர்கின்ற பொழுது அதனால் கிடைக்கின்ற ஆழமான ஒரு அமைதியை நாம் பெற, அதான் உலக உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று முதல் அர்த்தம். இரண்டாவதாக என்ன செய்யலாம் என்றால், அதாவது எதிர்நோக்கால் சாத்தியமாகும் என்று உணர்கின்ற அமைதி. எதிர்நோக்கு சாத்தியம், நாம் எதிர்பார்ப்பவை சாத்தியமாகும் என்று நினைக்கக்கூடிய அந்த நினைவலைகள் தான் ஒரு அமைதியை நமக்கு உருவாக்கும். இந்த கோயிலுக்கு வருகின்றோம், திருத்தலத்துக்கு வருகின்றோம், எண்ணற்ற மக்கள், ஏராளமான மக்கள், பக்தர்கள் வருகிறார்கள், எதிர்நோக்கி வருகிறார்கள். ஏன்? கட்டாயம் நம்முடைய வேண்டுதல் சாத்தியமாகும், ஜபங்கள் சாத்தியமாகும், தொழில் வளர்ச்சி சாத்தியமாகும், குழந்தை பாக்கியம் சாத்தியமாகும், நம்பிக்கை சாத்தியமாகும் என்று எதிர்நோக்கக்கூடிய அந்த சாத்தியத்தில், அதாவது நடக்கும் என்ற ஒரு உச்சக்கட்ட அந்த எதிர்நோக்கில் பிறக்கின்ற அமைதி. ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்தில் அழகாக வழிபோக்கர்கள் வியாபாரிகள் எல்லாம் தங்குவார்கள், அவ்வளவு நிழல் கொடுக்கும். ஒரு கட்டத்தில் பருவமழை பெய்யவில்லை, அதனால் பருவமழை வராததால் ஆலமரத்துடைய கிளைகளுடைய வேர்கள் கிளைகளுடைய இலைகளெல்லாம் துளிர் விடாமல் அப்படியே வெறுமையாக இருக்கிறது. அப்போ எல்லா பறவைகளும் வரவில்லை, வியாபாரிகள் இல்லை, வழிபோக்கர்கள் அந்த ஆலமரத்தை தேடி வரவில்லை. ஒரே ஒரு மைனா குஞ்சு மட்டும் அந்த ஆலமரத்தில் உட்கார்ந்து கொண்டு இருந்ததாம். வழிபோக்கிற மைனாவே, எல்லாரும் போயிட்டாங்க, மரத்தில் ஒரு இலை கூட இல்லை, நிழல் இல்லை, நீ மட்டும் இப்படி உட்கார்ந்துட்டுருக்கன்னு. அப்போ மைனா குஞ்சு சொல்லிச்சா, ஐயா இந்த மரமானது பழம் தந்தது, காய் தந்தது, நிழல் தந்தது, பிறகு புயல் வந்தபோது அடைக்கலம் தந்தது. ஆனால் ஒரு நாள் நான் நிச்சயம் நம்புகிறேன், மழை வரும், பருவமழை வரும், இந்த ஆலமரம் மீண்டுமாக துளிர்க்கும், இலைகள் வரும், காய்கள் கனிக்கும், பழங்கள் வரும், நிச்சயமாக இது நிழல் தரும் என்று நம்பிக்கையோடு இருந்தான் அந்த மைனா குஞ்சினுடைய நம்பிக்கை கேட்டார் போல் பருவமழையும் வந்ததாம், ஆலமரம் துளித்ததாம், அந்த மைனா சந்தோஷப்பட்டதாம். ஆகையால் மைனாவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை நிச்சயம் இந்த ஆலமரம் சிறக்கும். ஆகையில் ஆலமரம் போல் ஆண்டவர் இருக்கிறார். நிச்சயம் மைனாவுடைய மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நிழல் தருவார், அடைக்கலத்தின் ஆண்டவராக இருப்பார் என்ற நம்பிக்கை தான் நமக்கு வலுபெற வேண்டும். அதான் ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை என்றால், The dry seasons in life do not last long. Rather, the monsoon rain will come again. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதாவது வறண்ட பூமி நிலையானது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் வறட்சியோ விரக்தியோ வெறுப்போ கவலையோ நிரந்தரமானது அல்ல. மழை பெய்யும், அதான் நம்பிக்கை, அதான் விவசாயிகளுடைய நம்பிக்கை. அகல பருவமழை பெய்யும் என்ற நம்பிக்கையாக நம்முடைய வாழ்க்கையில் கூட வறண்ட நிலங்கள் பூமிகள் போல நம்முடைய மனநிலைகள் இருந்தாலும் இதுவும் மாறும் என்ற எதிர்நோக்கோடு சாத்தியமாகும் என்ற நினைவலைகளால் பிறக்கின்ற அந்த அமைதியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இது ரெண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தால் நாம் எப்படி அமைதியை ஆண்டவன் தருகின்ற அமைதியை உணர முடியும்? சரணாகதியினால் கிளர்ந்து எழுகின்ற அமைதி, சரண்டர் வித் ஜீசஸ், அதனால் வரக்கூடிய அமைதி. ரெண்டு உதாரணங்கள் விவிலியத்திலிருந்து, ஒன்று மாதாவை பற்றி, ஒன்னொன்று ஆண்டவரை பற்றி. மாதாவுடைய அந்த வரலாற்று விவிலிய அறிஞர்களுடைய அந்த வாழ்க்கை குறிப்பில் வருகின்ற பொழுது லூக்காயுதன செய்தி 1:26-38 உள்ள வார்த்தைகளை பார்க்கின்ற போது மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது. மாதாவுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்டது கபிரியல் தூதரால், நீ கண்ணி கரு தாங்கி ஒரு மகனை பெறுவீர். உடனே இந்த அம்மாக்கு இது எப்படி நிகழும், எங்கு நாம் ஆகும், ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், குழப்பம், அமைதியற்ற சூழல், நிம்மதி இல்லாத சூழல். இந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து விசுவாசத்தில் படிப்படியாக உயர்ந்து மாதா சொல்லுகிறாள் 38வது வார்த்தை, உமது வார்த்தையின்படி ஆகட்டும், இதோ ஆண்டவரின் அடிமை. ஆகையால் அந்த குழப்பங்கள் மத்தியிலே, கவலைகள் மத்தியிலே மாதா பயன்படுத்திய விஷயம் என்ன? கடவுளிடத்தில் சரணாக, இதோ உமது அடிமை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆகட்டும். செல்ஃப் சரண்டர் வில் கிவ் த இன்னர் பீஸ். கடவுள் மேல் நாம் சரணாகதி ஆகின்ற போது கடவுள் நமக்கு இனம் புரியாத ஒரு அமைதி தரும். ஆண்டவர் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு நற்செய்தி 14வது அதிகாரத்தில்
கெச்சமணி தோட்டத்தில் ஆண்டவர் இருப்பார். வேதனையோடு மனக்கலக்கத்தோடு வியர்வையே ரத்தமாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய கேள்வி என்ன, ஆண்டவரே இது என்ன, இந்த துன்பக்கெண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என்று இப்படி தான் ஜெபிப்பார். இறுதியில் ஒரு அழகான வார்த்தை, இயேசு என்னுடைய விருப்பமல்ல உனது விருப்பத்தின்படி ஆகட்டும். ஆகையால் குழப்பமான சூழல், துன்பமான சூழல், துயரமான காரியம், சோர்வான காரியத்தின் மத்தியில் இயேசு என்ன செய்தார், கடவுள் மேல் சரணாகதி ஆனார். அதனால் அவருக்கு கிடைத்த அமைதி, ஆக சரணாகதி ஆகின்ற பொழுது அதனால் நம்முடைய உள்ளத்தில் அமைதியை நாம் உணர்வோம். அந்த அமைதியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாக. நான்காவது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலே, நம்முடைய குடும்ப வாழ்வில் எப்படி நம்ம அமைதியாக இருக்க முடியும், அமைதியை எப்படி உணர முடியும் என்றால், நல்ல உறவுகளின் வழியாக பிறப்பெடுக்கின்ற பொழுது கிடைக்கிற அமைதி. நல்ல உறவுகள், நீங்கள் அருகாமையில் உள்ளவர்கள் நல்ல உறவுகள் என்றால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. நீங்கள் கணவன் மனைவியிடையே நல்ல உறவுகள் இல்லை என்றால் உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. சொந்த பந்தங்களிடையே உங்களுக்கு நல்ல உறவுகள் இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியாது. அப்படி என்றால் பிறரோடு நாம் கொள்ளுகின்ற நல்ல உறவுகள், நல்ல மனநிலை, ஏற்றுக்கொள்கின்ற தன்மை, புரிந்து கொள்கின்ற வாழ்வு நிலை, ஒத்துப்போகின்ற மனநிலை, இவையெல்லாம் இருக்கின்ற பொழுது தான் அமைதி நாம் உணரும். அதுதான் மத்திய நச்சதி 5 ஒரு அழகான உதாரணத்தை ஆண்டவர் தருவார். இரண்டு பேர் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒருவர் காணிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள், வைத்துக்கொள்ளவங்களே உங்களுடைய காணிக்கை, நீங்கள் பிறரோடு மனத்தாங்களோடு இருந்தீர்கள் என்றால் காணிக்கையை பலிப்பிடத்தில் வைத்துவிட்டு முதலிலே சென்று நீங்கள் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு பிறகு வந்து காணிக்கை செலுத்த, அந்த காணிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆண்டவர் சொன்ன அழகான வாக்கு தத்துவம். ஆகையால் பிறரோடு நல் உறவு இல்லை என்றால் கட்டாயம் நாம் அமைதியை உள்ளத்தில் உணர முடியாது, குடும்ப வாழ்க்கையில் அமைதியாக இருக்க முடியாது, தனிப்பட்ட வாழ்வில் நாம் நிம்மதியாய் வாழ முடியாது. ஆகையால் நல் உறவுகளில் அமைதியாக இருக்கதான் ஆண்டவர் பயன்படுத்திய வார்த்தைன்னு, உங்களுக்கு அமைதி உரித்தாக. ஆகையால் அன்பார்ந்த இறை மக்களே, உங்களுக்கு அமைதி, நாம் எல்லாம் அமைதியை தேடி நிம்மதியை தேடி இந்த திருத்தலம் வந்திருக்கிறோம் என்றால் இயேசு பயன்படுத்துகின்ற வார்த்தை உங்களுக்கு அமைதி. அந்த அமைதி எப்படி கிடைக்கும், நம்பிக்கை வைக்கின்ற நம்பிக்கையினால், கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கையினால் கிடைக்கும். எதிர்நோக்கும் சாத்தியமாகும் என்ற நிலையில் நாம் அமைதியை பெற முடியும். கடவுள் மேல் வைக்கின்ற அந்த சரணாகதி உணர்வு அமைதியை பெற முடியும். பிறரோடு வைக்கின்ற நல் உறவின் வழியாக அமைதியை நாம் உணர முடியும். ஆகையில் அந்த அமைதியான வாழ்வு நிலை இறைவன் தர நாம் ஜெபிப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நீ தருகின்ற அமைதிக்காய், நிம்மதிக்காய் நான் வந்திருக்கின்றேன். என் உள்ளத்தில் அமைதி, தனிப்பட்ட வாழ்வில் அமைதியை, சமூக வாழ்வில் அமைதியை நீ தந்தருள. ஆண்டவரே, உம்மேல் வைக்கின்ற நம்பிக்கை, எதிர்நோக்கி இருப்பவை சாத்தியமாகும் என்ற அமைதி, உம்மிடத்தில் நான் சரணாகதியாக பிறரோடு நல் உறவு கொண்டு வாழ அருள் புரியும், ஆசீர்வரியும். எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு, உங்கள் பதில். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக தந்தையும் அது அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு வேண்டியவை எல்லாம் தம்முடைய பெயராலே உம்மை நம்பிக்கையோடு கேட்குமாறு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கும் மக்களின் மன்றாட்டுகளை கேட்டருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது திருத்தந்தைக்காகவும், ஆயர்களுக்காகவும், குருக்களுக்காகவும், துறவியருக்காகவும் வேண்டுவோம். திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஜீவ ஊற்றாகவும் இவர்களின் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாங்கள் வேண்டிய வரங்களை பெற்றுக்கொண்ட அனைவருக்காகவும் வேண்டுவோம். நன்றி கூறி உம்மை வாழ்த்தி போற்றும் நல்ல உள்ளத்தை இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காகவும், திக்கற்றவர்களுக்காகவும், சோர்ந்திருப்போருக்காகவும் வேண்டுவோம். இவர்களுக்கெல்லாம் ஆறுதலின், ஆதரவின் பிறப்பிடமாக தெய்வ திருக்குழந்தையாகிய நீரே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யார் யாருக்கு தனிப்பட்ட வரங்கள் தேவையோ அவர்களுக்காக வேண்டுவோம். இவர்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து தம் திருவுளப்படி தெய்வ திருக்குழந்தை இவர்களின் விண்ணப்பங்களை அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தையே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் பக்தர்கள் அனைவருக்காகவும் வேண்டுவோம். குழந்தைக்குரிய உயிருள்ள விசுவாசத்தை இவர்களுக்கு அளித்தருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் மன்றாட்டுக்கிட்டும். தனிப்பட்ட வேண்டுதலோடு நம்முடைய பொது கருத்துக்களை இயேசுவின் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இயேசு இன்றைக்கு நமக்கு தரக்கூடிய நற்செய்தியின் வாக்கு தத்தம் என்ன? உங்களுக்கு அமைதி உரித்தாக. பீஸ் பி வித் யூ. நோ பீஸ் அண்ட் நோ ஜீசஸ். இயேசுவின் பெயருக்கு அமைதி, அமைதியின் பெயருக்கு இயேசு.
உள்ளத்தில் அமைதியும் குடும்ப வாழ்வில் அமைதியும் கேட்போம். குறிப்பாக திருமண வரனுக்காக இந்த மாதம் நாம் ஜெபிக்கின்றோம். திருமண வரனுக்காக காத்து கொண்டு இருப்போம். திருமண வரன் அமைய, மகன் அமைய, மகள் அமைய தடைகளெல்லாம் நீங்கி அற்புதமான காரியம், நல்ல காரியம் தங்களுடைய வாழ்வில் நடைபெற அற்புத குழந்தை இயேசு அருள் புரிய திருமண வரனுக்காக ஜெபிப்பவர்களுக்காக வேணும், பெற்றோர்களுக்காக, மாணவ செல்வங்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் அவர்களுக்கு மேல் இரக்கம் வைத்து நல்ல மணமகனை, நல்ல மணமகளை தங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இயேசு, குழந்தை இயேசு அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்க பாடல் பாடுவோம். நம்பிக்கையினால் கிடைக்கக்கூடிய அமைதி, எதிர்நோக்கி இருப்பவினால் விளைகின்ற அமைதி, ஆண்டவரிடத்தில் சரணாகதியால் எழுகின்ற அமைதி, நல்ல உறவின் வழியாக இறைவன் பொழிகின்ற அமைதி, அந்த அமைதியான தெய்வத்தின் அமைதியை நாம் பெற ஒப்பு கொடுக்கக்கூடிய புனிதமான திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சொல்லி உங்கள் இறைவா குழந்தை இயேசு என்ற இனிய பெயரை சுட்டி நாங்கள் ஆசையோடு அழைக்கும் உமது அன்பு திருமகனுடன் இணைந்து எங்களையும் மக்கு காணிக்கையே ஆக்குகின்றோம். இந்த காணிக்கேற்று விருப்ப வெறுப்புகளிலும் வெற்றி தோல்விகளிலும் அவரை போல நாங்கள் வாழ்ந்திட அருள் புரிய எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மையே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். காலத்திலும் மைப்பு கலந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்திலும் இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு விழிச்சுற்ற படைப்பனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது, எங்கள் வாழ்வு கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே ஆண்டவரே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். வானக தூதர்களோடு இணைந்து பெருந்திரளோடு சேர்ந்து புனிதர்களோடு மெய்ப்புகழ்ந்தெத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது
நாங்கள் படையிடுவோம். இயேசுவை நாம் அழைப்போம். ஆண்டவரே நீர் எழுந்தருளி வாரும் என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம். ஆண்டவரே எழுந்தருளி வாரும். நம்முடைய இறை பிரசன்னத்தால் நிரப்பியருளும். சீடர்களுக்கெல்லாம் தோன்றி பயன்படுத்திய அதே வார்த்தை இன்று எங்களுக்கும் சொல்லுகிற, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. கவலையோடு வந்தவளுக்கு செய்தி அமைதி, கஷ்டத்தோடு வந்து நிற்பவளுக்கு ஆண்டவன் தருகின்ற செய்தி அமைதி, வேதனையோடும் சோர்வோடும் கலக்கத்தோடும் போராட்டத்தோடும் குடும்ப வாழ்க்கையிலே கடன் சுமைகளோடும் வறுமையின் விளிம்பிலும் கணவன் மனைவிடைய நல் உறவுகள் இல்லாமல் வாழக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய புயல்களாக வரக்கூடிய அனைத்து துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் மத்தியில் ஆண்டவன் சொல்லுகின்ற அற்புதமான வார்த்தை அமைதி. பீஸ் பி வித் யூ. அது நம்பிக்கையினால் கிடைக்கின்ற அமைதி. எதிர்நோக்கியிருப்பை சாத்தியமாகும் என்று கடவுள் மேல் வைக்கின்ற ஆழமான நம்பிக்கையினால் விளைகின்ற அமைதி. ஆண்டவரே நீரே கதி என்று சரணாகதி ஆகின்ற போது கிடைக்கக்கூடிய அமைதி, பிறரோடு நல் உறவுகள் கொண்டு வாழ்கின்ற பொழுது பிறக்கின்ற அமைதி, ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பெறுவோம். இயேசுவின் திருவுடத்து ரத்தத்தில் நாம் பங்கெடுப்போம். வானகதந்தே நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவிய பிழந்தை காணிக்கைகள் எல்லாம் புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையுடன் வந்தார்கள். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக திருவுடல் திரு ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். தமது சீடருக்கு அளித்து அவர் கூறியதா அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள். நீங்களுக்காக ரத்தம் சிந்திய நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கணும். திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்ககுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அமைதி உரித்தாக உயிர் தாண்டுவதற்கின்ற அமைதியை நம் உள்ளத்தில் பெற இயேசுவிடத்தில் நம்பிக்கை, நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் சாத்தியமாகும் என்ற நினைவு, உழைப்பு, விசுவாச வலுபெறுதல், ஆண்டவரிடத்தில் நாம் சரணாகதியாவுதல், பிறரோடு நல் உறவு கொண்டு வாழ்தல், இப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து இயேசு தருகின்ற அமைதியை பெற இறைவன் கற்றுக் கொடுத்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திரு தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திருக்கிறேன். அன்பான ஆண்டவரே, நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிறைவில்லாமல், முழுமை இல்லாமல் வாழக்கூடிய எத்தனையோ மக்கள் இந்த திருத்தலத்தை தேடி நாடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ தருகின்ற அமைதி, உம்முடைய திருவுடல் திரத்தத்தின் வழியாக பொழிகின்ற உம்முடைய அமைதியை என்னாலும் பொழிதல் எங்களுக்கு திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சென்னரியே, எங்களுக்கு உலகின் பாவங்களை போக்கும் இதோ நமதாண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தாண்டவர். சீடர்கள் எல்லாம் கலக்கத்தோடும் வேதனையோடும் கலங்கி போய் அச்ச உணர்வோடு பயத்தோடு இயேசு இறந்து விட்டார் என்ற சூழ்நிலையில் நம்பிக்கை இழந்து போய் முடக்கவாதத்தோடு முடங்கி போயிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களிடத்தில் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற நம்பிக்கை தந்தார். விசுவாசத்தை வலுப்படுத்தினார், உயிர் கொடுத்தார், உறவு கொடுத்தார். உயிர் பெற்று உயிர் தெழுந்த மக்களாய் நாம் வாழ இறைவன் மீண்டுமாக நம் உள்ளத்தில் உயிர் தாண்டவராக வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நம்புபவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தை எழுந்தவரல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. திருவிருந்து வழங்க நான்கு அருட்சகோதரிகளை அன்போடு அழைக்கின்றேன். இதயம் பா
நாமகீதத்திற்கு தாளமில்லையே. வரத்திற்காக வேண்டுபவர்கள், தொழில் வளர்ச்சிக்காக ஜெபிப்பவர்கள், குடும்ப சமாதானத்திற்காக வேண்டுபவர்கள், நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபிப்பவர்கள், உடல் உள்ள ஆன்ம சரீர நலன்களுக்காக வேண்டுபவர்கள், பல்வேறு தேவைகள் நிமித்தமாக ஜெபிப்பவர்கள், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஜெபிப்பவர்கள், வீடு வாங்க, வீடு கட்ட, நிலம் விற்க, நிலம் வாங்க என பல நிலைகளில் வேண்டி கொண்டு இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ச்சியாக வேண்டுவோம். நாங்கள் வேண்டி கேட்ட இந்த வரங்களை அளித்தடுமாறு மகிழஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களும் வேதனை சோதனைகள் எல்லாம் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றடும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உமை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். கரங்களை உயர்த்தி குழந்தை வாழ்த்துவோம். அற்புத குழந்தை இயேசுவே, 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 மணலி புதுநகரில் விற்றக்கூடிய அற்புத குழந்தை இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே,
அமர்வோம். அறிவிப்புகள். அன்பான இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை மாதத்தின் முதல் வியாழன் குழந்தை இயேசுடைய ஆசீர்வாதம் என்னாலும் உங்களுக்கு பெருகட்டும். உயிர் தாண்டவுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கட்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். திருப்பலியின் முடிவிலே நம்ம இப்பொழுது ஒரு 15 நிமிடம் ஆராதனை இருக்கும். அவ்வளவுதான் அந்த நற்கருணை ஆராதனை என்பது. இந்த நாள் முழுவதும் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளுக்கு ஒரு உச்சமாக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி அந்த ஆராதனையில் இயேசுனுடைய இன்னும் இறை அனுபவம் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிறகு உயிர்த்தாண்டவரிடத்தில் ஜெபிப்பவர்கள் ஜெபிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு சுரூபமானது வைக்கப்பட்டிருக்கிறது. மரித்த ஆண்டவுடைய சுரூபம் கடந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி அன்றைக்கு அது புனிதப்படுத்தப்பட்டது. ஆகையால் விலை மதிப்பில்லாம் உடைய அன்பினால் எங்களை ஆசீர்வதம் என்று சொல்லி மன கஷ்டங்கள், மனபாரங்கள், மன நெருக்கடிகள், மன வேதனைகள், உடல் நோய்கள், உள்ள நோய்கள் அங்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய அந்த பாடுகளோடு இணைத்து நீங்கள் ஜெபிக்கலாம். அதற்காக வைக்கப்பட்டிருப்பது தான் புதிதாக சுரூபமானது. பிறகு வெளியிலே நம்முடைய சிற்றாலயத்திலே குழந்தை இயேசுனுடைய அந்த அற்புதமான அந்த திருவுருவ சுரூபத்திற்கு முன்பாக அந்த புண்ணியமான இடத்திலே நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லுங்கள். மேலே நற்கருணை ஆலயம் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளலாம். பிறகு நாம் திருப்பலியின் முடிவிலே நற்கருணையின் முடிவிலே தேரானது எடுப்போம். அப்படியே ஒரு அழகான ஒரு ரவுண்டு சுற்றி வந்து குழந்தை இயேசுக்கு நன்றி சொல்வோம். மெழுகு திரைகளை எல்லோரும் வாங்கிக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன். அந்த நேரத்தில் மெழுகு திரைகள் வாங்கிக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதே போல் நம்முடைய திருத்தலத்திலிருந்து வெளிவந்த மாத இதழ், மாத இதழ் நாம் ஒவ்வொரு மாதமும் வெளிக்கொணர்ந்து வருகிறோம். நீங்களாம் நிறைய படித்து நிறைய ஞானத்தோடு இருப்பதால் இது பயன்படாதுன்னு நினைக்கிறேன். நிறைய அறிவு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆகையால் இது பயன்படாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன புத்தகமாக இருக்கும். அப்படியா எல்லாரும் பயன்படுத்துங்க, வாங்குங்க, பயன்படுத்துங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆகையில் எல்லோருடைய கவனத்திற்கு அற்புத குழந்தை இயேசுனுடைய திருத்தலத்துக்கு வருவதால் இந்த மாத இதழ் நீங்கள் வாங்க. இந்த மாத இதழில் என்ன இருக்குது அப்படின்னா குழந்தை இயேசுடைய செய்திகள், குழந்தை இயேசுடைய ஜபங்கள், அதோடு சேர்த்து இங்கே நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், பிறகு விபிலியத்தை பற்றிய ஏன் பைபிள் படிக்க வேண்டும் என்ற கட்டுரைகள் நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு எழுதுகிறார். குழந்தை இயேசுடைய வரலாறு நிச்சயமாக உங்களில் ஒருவருக்கு கூட குழந்தை இயேசு வரலாறு தெரியாது. இந்த பங்கு வரலாறு இல்லை. குழந்தை இயேசு என்ற அந்த முதல் பக்தி எப்படி வந்தது, யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கப்பட்டது, யார் எந்தெந்த புனிதர்களெல்லாம் குழந்தை இயேசுவை நேரடியாக பார்த்திருக்கிறார்கள் என்பதை பற்றிய வரலாற்று குறிப்புகளை கோர்வையாக 12 கட்டுரைகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிலே 4வது கட்டுரையாக இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பிறகு பெண்களை பற்றி, குழந்தைகளை பற்றி, பிறகு நமக்கு நிறைய விஷய சாட்சிகள் பற்றியெல்லாம் இதில் இடம் பிடித்திருக்கிறது. ஆகையால் இதனுடைய விலை 10 ரூபாய் தான். ஆகையால் எல்லோரும் வாங்கி கொண்டு செல்லுங்கள். பல பேருக்கு நீங்கள் பரிசுகள் கொடுக்கலாம். நீங்கள் படிக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கூட ஃபோன் வாங்கி கொடுக்குறீங்க, அதெல்லாம் நல்லது தான். அதோடு சேர்த்து இந்த 10 ரூபாய்க்குரிய இந்த மாத இதழும் நீங்கள் வாங்கி சந்தாதாரம் ஆகலாம். சந்தாதாரம் ஆக விரும்பினால் 100 ரூபாய் கொடுத்தலாம். உங்கள் வீட்டிற்கே இந்த மாத இதழானது வெளிவரும். இந்த மாத இதழில் விளம்பரங்கள் கொடுக்க நீங்கள் முன் வரலாம். விளம்பரங்கள் என்றால் உங்களுடைய தொழில் கம்பெனி நடத்துகின்ற அந்த தொழில் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய வெள்ளி விழா, திருமண வாழ்வின் வெள்ளி விழா, திருமண நாளுடைய நினைவு கொண்டாட்டங்கள், பிறந்தநாள் விழா, இது போன்ற விழாக்களை நீங்கள் விளம்பரம் கொடுக்க ஆசைப்பட்டால் இந்த மாத இதழ் கொடுக்கலாம். ஏறக்குறைய வடசென்னை முழுவதுமாக இந்த மாத இதழ் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்குரிய இந்த விளம்பரத்துக்கு என்னென்ன காசு என்பதை உள்ளே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் விளம்பரம் கொடுக்க ஆசைப்பட்டால் விளம்பரங்கள் கொடுக்க முன்வர அன்போடு அழைக்கின்றேன். பிறகு அடுத்த மாதம் மே மாதத்தில் எத்தனாம் தேதி முதல் வியாழக்கிழமை, எந்த தேதி அடுத்த மாதம் 3ஆம் தேதி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை குறைந்தபட்சம் இந்த மாதத்தில் 3 பேருக்காவது நீங்கள் குழந்தை இயேசுவை அறிமுகம் செய்ய வேண்டும். அதான் உங்களுக்கு குழந்தை இயேசுனுடைய இந்த செய்தியாக வழங்குகின்றேன். ஆகையில் 3 பேருக்காவது இந்த கோவிலை பற்றி இந்த திருத்தலை பாருங்கள். உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். மக்களும் வந்த வர ஆரம்பித்து விட்டார்கள். இறை மக்கள் நீங்கள், பக்தர்கள் நீங்கள், உங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இவ்வளவு பேர் வருகிறார் என்றால் கடவுள் ஏதோ ஒரு அழைப்புக்காக உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகையால் குழந்தை இயேசுடைய மகிமையை பெற்று மகிமையை எடுத்து சொல்ல கடவுள் உங்களையும் பயன்படுத்துகின்றார். ஆகையில் அந்த விதத்தில் இந்த மாதத்திலே ஒரு 3 பேருக்காவது மணலி புதுநகர் குழந்தை இயேசு திருத்தலத்தை பற்றி சொல்லுங்கள். யாருக்கோ சொல்கிறேன்னு தலையை கீழே போட்டுக்கிட்டு மேலே கவனிச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, அலட்சியம் செய்யக்கூடாது. ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை இயேசுவை நீங்கள் அற்புதங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். அந்த அற்புதங்களை பிறருக்கும் சொல்ல உங்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த மாதம் மே மாதம் 3ஆம் தேதி மாதத்தின் முதல் வியாழன் அடுத்த மாதத்தினுடைய சிறப்பு கருத்து என்ன? அடுத்த மாதம் எந்த கருத்துக்காக 7 திருப்பலிகள் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருத்துக்களுக்காக. இந்த மாதம் என்ன கருத்து? திருமணம் வரனுக்காக, திருமணம் ஆகாதவர்களுக்காக, தடைகள் இருப்பவர்களுக்காக இந்த மாதத்தினுடைய கருத்து ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அடுத்த மாதம் என்னென்னா
பொருளாதார நெருக்கடியில் இருப்பவர்கள் தோஸ் ஆர் இன் த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் சரிங்களா ஆகையில் பொருளாதாரத்தில் சிக்கல் இருப்பவர்கள் வேலை வாய்ப்புக்காக தொழில் அந்த முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவர்கள் ஆகிய இது போன்ற காரியங்களுக்காக அடுத்த மாதம் கடன் தொல்லை பணப்பிரச்சனை இவற்றிற்காக அடுத்த மாதம் மே மாதம் 3ஆம் தேதி 7 திருப்பலிகள் கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த மாதம் மே மாதத்தில் 3ஆம் தேதி காலை ஆறு மணிக்கு மாதா தொலைக்காட்சியிலே நமக்கு இந்த காலையில் இன்றைக்கு எடுக்கப்பட்ட 10:30 திருப்பலியானது ஒளிபரப்பப்படும். இன்றைக்கு காலையில் எத்தனை பேர் பார்த்தீங்க? இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் மாதா தொலைக்காட்சியை? வெரி குட். ஆகையால் இன்னும் பல பேர் நீங்கள் பாருங்கள், மாதா தொலைக்காட்சியிலே பல பேருக்கு செல்லுகிறது. ஆகையால் இன்றைக்கு காலையில் எடுக்கப்பட்ட 10:30 திருப்பலியானது மாதா தொலைக்காட்சியிலே அடுத்த மாதம் மே மாதம் 3ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஒளிபரப்பப்படும்? காலை 6 மணிக்கு ஒளி. நீங்கள் நிறைய பேருக்கு சொன்னால் போதும், ஆகிய பார்க்குறீங்களோ இல்லையோ நிறைய பேருக்கு சொல்லுங்கள், அதுவே குழந்தையுடைய மகிமை பரப்புவதாகும். அதே போல் அற்புத ரேசு சேனலானது ஒவ்வொரு மாதமும் சாயங்காலம் 5:30 திருப்பலி எடுக்கிறார்கள், இதை யூடியூபிலே ஒளிபரப்புகிறார்கள். ஆகையால் திருவாளர் நம்முடைய வின்சென்ட் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். ஆகையால் அற்புத ரேசு சேனலிலிருந்து அதை வெளிக்கொண்டு வருகிற பல பேருக்கு சென்னை புறநகர் சென்னை நகர்வாழ் மக்களுக்கும் இந்த இன்றைக்கு எடுக்கப்பட்ட திருப்பலியானது யூடியூபிலே நீங்கள் போனீர்கள் என்றால் அங்கே ஒளிபரப்பப்படும். என்ன இதனுடைய என்ன கோடு வின்சென்ட்? எதன் வழியாக மக்கள் பார்க்கலாம் சொன்னீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, பல பேருக்கு சொல்லுவாங்க. T6 செட்டாப் பாக்ஸ் 1 2. ஓகே, அதுக்குரிய விஷயங்கள் வேணுமென்றால் நீங்கள் கேட்டு வின்சென்ட் கிட்டே தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் மணலி புதுநகர் என்று அடித்தார் கூட வரும், அப்படி தானே? மணலி புதுநகர், ஆமாம். ஓகே, அவ்வளோதான். www.arpadresu என்ற சேனலில் நீங்கள் போய் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா யூடியூபிலே இப்பொழுது நிறைவேற்றிய இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படும். ஆகையால் இப்படியாக நம்முடைய திருத்தலத்தை தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக சின்ன சின்ன முயற்சிகள் எடுத்து வெளியே கொண்டு வருகின்றோம். ஆகையால் பயன்படுத்திக் கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அதே போல் நமக்கு சிடி பக்தி பொருட்கள் மாதா புடவை குழந்தை இயேசு தொட்டில் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ள உங்கள் அன்போடு அழைக்கின்ற சாட்சிகள் நீங்கள் இந்த இடத்திலே பெற்ற நன்மைகளை சாட்சிகளாக சொல்ல விரும்பினால் சொல்லலாம். காலையில் நடந்த ஒரே ஒரு சாட்சியோடு நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். காலையில் 10:00 இருக்கும், 2 பேர் வந்தார்கள். கணவன் மனைவி கேப்ரியல் சூர்யா என்ற கணவன் மனைவி வந்தாங்க. ஃபாதர், உங்களிடத்தில் ஒரு சாட்சி சொல்ல ஆசைப்படு என்று சொன்னார். என்ன என்று கேட்டேன். இதுபோல் இவர்கள் ஏறக்குறைய சில மாதங்களுக்கு முன்பாக இங்கே வந்தார்களாம். தொழிலிலே மிகப்பெரிய நஷ்டத்தோடு வாழ்க்கையின் விரக்தியோடு ஏண்டா வாழ்கிறோம் என்ற நினைப்போடு இருந்தார்களாம். ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அவர்களுக்கு தொழிலிலே லாஸ் ஆனதாம். பிறகு குழந்தை சிதறத்தலத்துக்கு வந்தார்கள், ஜபித்தார்கள், வேண்டினார்கள். இன்றைக்கு நாங்கள் நன்றாக இருக்கிறோம், ஏறக்குறைய 7 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு வருவாய் வருகிறது என்றால் குழந்தை இயேசுடைய மகிமை என்று சொன்னார்கள். ஆகையால் இப்படி குழந்தை இயேசுடைய மகிமையை சொன்னவர்கள் தான் திருவா கேப்ரியல் சூர்யா அவர்கள். ஆகையால் குழந்தை இயேசுக்கு ஒரு கரவழி எழுப்பி நம்முடைய மகிமை. இது போன்ற எண்ணற்ற நன்மைகள் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்ற எழுந்து நிற்போம். ஆண்டவுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிப்போம். அதேபோல் திருமண தகவல் மையத்தை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. திருமண வரனுக்காக ஜெபிக்கின்ற வேளையில் திருமண தகவல் மையத்தை இன்றைய நாளிலிருந்து நாம் தொடங்குகின்றோம். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், திருமண வரனுக்காக நீங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்யலாம். குழந்தை திருத்தலத்திலே திருமண தகவல் மையம் இருக்கிறது. ஆகையில் பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். வெளியில் சில பெண்கள் ஊறுகாய் விற்கிறார்கள். ஆகையில் குழந்தை இயேசு பக்தர்கள் வாங்குவாங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து பாருங்கள், வேணும் என்பதை வாங்குகான்னு சொல்வார்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெளியிலே ஊறுகானது விற்கப்படுகிறது. ஆகையில் வாங்கி பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். இறுதி ஜபத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. வானக தந்த இறைவா, எங்கள் மீட்பராம் குழந்தை இயேசுவின் பிறப்பு நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். மனுகுலத்திற்கு நீர் அருளிய மாபெரும் கொடை அவரே. அவரின் வாழ்வும் சாவும் உயிர்ப்பும் இவ்வுலகில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் பாதுகாப்பை அளித்து மறு உலகில் முடிவில்லா பேரின்பத்தை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய அற்புத குழந்தை இயேசு வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோம்.
நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை இயேசுவோடு நாம் இணைகின்ற அற்புதமான நேரம் ஆண்டவரை நாம் என்ன சொல்லி அழைப்பது ஏது சொல்லி அழைப்பது என்னவென்று ஜெபிப்பது ஒன்றுமல்லை ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டே இருப்போம் இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அழகான பதில் மொழி ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கின்றேன் என் வாழ்நாள் முழுதும் நீர் செய்த எத்தனையோ நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நான் இருக்கிறேன் என்றால் ஓடுகிறேன் என்றால் செயல்படுகிறேன் என்றால் பேசுகிறேன் என்றால் குடும்ப வாழ்க்கை என்றால் சமூக வாழ்க்கை என்றால் இயற்கையோடு நான் இருக்கிறேன் என்றால் நான் உறவுகளோடு வாழ்கிறேன் என்றால் இன்றைக்கு என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அனைத்தும் செயல்படுகிறது மக்களை இயேசுவை நாம் முழு மனதோடு முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அப்படி என்றால் நம்முடைய மனசு எப்படி இருக்க வேண்டும் பரிசுத்த உள்ளத்தோடு தூய்மையான நிலையோடு தூய்மையான வாழ்வு முறைகளோடு தூய்மையான பேச்சுக்களோடு தூய்மையான செயல்பாடோடு பணிந்து குனிந்து ஆண்டவருக்கு நாம் நம்மையே நாம் சிரம் தாழ்த்தி தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு எளிமையாய் நம்மை நம்மை உருவகித்து ஆண்டவரிடத்தில் நம்மையே நாம் கொடுத்து ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு உன்னை நான் ஆராதிக்கிறேன் பணிந்து குனிந்து என்னையே சிரம் தாழ்த்தி உமக்கு நான் ஆராதிக்கின்ற சொல்லி ஆண்டவரை நாம் புகழ்ந்தைத்து பாடுவோம் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் உள்ளத்தின் உணர்வுகளை தூண்டி எழுப்புகிறார் நம்மை காண்கிறார் காக்கின்றார் இன்றைக்கு நாம் எல்லோரும் இருக்கிறோம் என்றால் பாதுகாப்போடு நான் வந்தேன் என்றால் பாதுகாப்போடு நான் வாழ்கிறேன் என்றால் எல்லாம் அந்த ஆண்டவருடைய பிச்சைதான் கருணைதான் ஆகையால் ஆண்டவரே என்னை காண்பவரே என்னை பார்ப்பவரே என்னை கை தூக்கி விடுபவரே என் வாழ்வில் இருப்பவரே இடர்வரினும் தொடர் பயணமாக என் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு செல்பவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் காண்பவரே உம்மை ஆராதிப்பேன் காப்பவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி இயேசுக்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் தண்டனிட்டு வணங்குவோம் சிறந்தாழ்த்தி ஆண்டவர் முன்பாக ஒப்பு கொடுப்போம் நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் தேடல்கள் எல்லாம் இயேசுக்கு முன்பாக ஒப்பு கொடுவோம் ஆண்டவரே இதோ நான் வந்திருக்கின்றேன் இதோ நான் வந்திருக்கின்றேன் ஆண்டவரே உன்னோடு நேரத்தை செலவழிக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னோடு இருப்பதற்காக என்னுடைய வீடுகளிலிருந்து புறப்பட்டு என்னுடைய குடும்பத்தினுடைய எண்ணங்களையெல்லாம் ஜெபங்களையெல்லாம் நான் சுமந்து கொண்டு இதோ உம்முடைய பாதத்தில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் நீர் என்னோட இருப்பதால் என்னை கவனிப்பதால் என்னை பார்ப்பதால் என்னை ரசிப்பதால் என்னை உற்று நோக்குவதால் ஆண்டவரே மக்கே நன்றி இயேசுவே
நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நம்மையே நாம் சொல்லுவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவை ஆராதிக்கின்றேன், இயேசுவை போற்றுகின்றேன், இயேசுவை வாழ்த்துகின்றேன், இயேசுவை வணங்குகின்றேன், இயேசுவை மகிமைப்படுத்துகின்றேன், இயேசுவை மாட்சிமைப்படுத்துகின்றேன், இயேசுவை நீரே என் வழி, இயேசுவை நீரே என் ஆற்றல், இயேசுவை நீரே என் பலம், இயேசுவை நீரே என் பலம், இயேசுவை நீரே என் சக்தி, இயேசுவை நீரே என் சக்தி, இயேசுவை நீரே என் ஆற்றல், இயேசுவை நீரே என் ஆற்றல், இயேசுவை நீரே என் தந்தை, இயேசுவை நீரே என் தந்தை, இயேசுவை நீரே என் தாய், இயேசுவை நீரே என் தாய், இயேசுவை நீரே என் வழி, இயேசுவை நீரே என் இயேசுவை நீரே என் உயிர், இயேசுவை நீரே என் உயிர், இயேசுவை நீரே எனக்கு எல்லாம், இயேசுவை நீரே எனக்கு எல்லாம், இயேசுவை நீரே எனக்கு எல்லாம், இயேசுவை நீரே எனக்கு எல்லாம், இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களோட தங்கும், இயேசுவை எங்களோட பேசும், இயேசுவை என்னோடு பேசும், இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை என்னை ஆசீர்வதியும், இயேசுவை எங்களை ஆசீர்வதியும், இயேசுவை என்னை ஆசீர்வதியும், இயேசுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும், இயேசுவே மீது இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவனத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு எனக்கு யார், இயேசு நமக்கு யார், நற்கருணையின் வடிவில் இருக்கின்ற அந்த தெய்வம் நம் மத்தியில் இருக்கிறார். உயிர் தாண்டவராய் காட்சி கொடுத்த அதே இயேசு தான் நமக்கு காட்சி கொடுக்கிறார். சீடர்களெல்லாம் கலங்கி போய் வேதனையோடு கஷ்டத்தோடு நம்பிக்கை இழந்து அவநம்பிக்கையோடு துன்பத்தின் உச்சத்தில் துயரத்தின் தோணியிலே இருந்த பொழுது ஆண்டவர் உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்த அந்த நிகழ்வு தான் நம் கண்முன் கொண்டு வருவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, உங்களுக்கு அமைதி உரித்தாக, என் மேல் நம்பிக்கை வையுங்கள், என்னிடத்தில் சரணாகதியாகுங்கள், நல் உறவோடு வாழுங்கள், நீங்கள் காத்திருப்பவை எதிர்நோக்கியிருப்பவை சாத்தியமாக நடக்கும் என்று நம்புங்கள். என்னை தொட்டு பாருங்கள், என் விலாவையும் என்னுடைய காயங்களையும் தொட்டு பாருங்கள். என் ஆண்டவருடைய அழகான அறைக்கூவல் நம் எல்லோருக்கும் தருகின்ற பொழுது உயிர்த்தேன் ஆண்டவரே, உயிர்த்தேன் இயேசுவே, உயிர்த்தேன் ஆண்டவரே, உயிர்த்த இயேசுவே, இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்தை பொழியும் என்று உயிர்த்த ஆண்டவரை நோக்கி நாம் பாடலாக பாடுவோம். நற்கருணை வடிவில் உயிர்த்த இயேசுவை நாம் போற்றி புகழ்ந்து ஜெபிப்போம்.
உயிர்த்த இயேசுவே, என்னை தேடி வருகின்ற நேரம் இது. ஐயம் கொள்ள மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன். நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். நம் கண்கள் பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டே. என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டே. காயத்தரும்பினை தொட்டு பார்த்தே, விரல்களை அங்கிட்டு பார்த்தே. நம்பினே நம்பினே இன்னாண்டவரை நம்பினே நம்பினே இயேசுவே, என்னுடைய நம்பிக்கையெல்லாம் நீர்தான். என் முழு முதற் கடவுளாய், என் முழு முதற் தேவனாய் ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீரே என் ஆண்டவர் என்று வாயார் அறிக்கையிடுகின்ற அனைத்து நாவுகளெல்லாம் மீட்பு பெறும் என்று புனித பவுலுடைய ரோமேயருக்கு திருமுகம் 10 சொன்னது போல, ஆண்டவரே நீரே என் ஆண்டவர் என்று என் நாவுகளெல்லாம் அறிக்கையிட்டு புனித பவுலுடையார் கொரிந்தியருக்கு திருமுகத்தில் சொன்னது போல, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றுகின்ற நற்செய்தி நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை பொருளற்றதாய் போயிருக்கும். ஆண்டவரே, இதோ உம்முடைய உயிர்ப்பில் தான் எங்கள் நம்பிக்கை அடங்கியிருக்கிறது. உயிர் தாண்டவராய் திவ்ய நற்கருணையில் இருக்கின்ற இயேசுவே, உம்மை நான் வணங்குகின்றேன். நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், நீர்தான் என் நம்பிக்கையும் கூட. இனுள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பேன் ஒளியேற்றுவே. இனுள்ளத்தில் நான் கண்ட பெருஞ்சோதியை உலகெங்கும் எடுத்துரைப்பே கொடியேற்றுவே. இனி மாறாது மறையாது என் நம்பிக்கை, அடி பிறராது வாழ்வில் நற்செய்தியை. அன்பென்னும் ஆண்டவரின் திருப்பாதத்தில் உலகெங்கும் நான் சென்று பறைசாற்றுவே. நம்பினே நம்பினே இன்னாண்டவரை நம்பினே 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 இன்னாண்டவரை நம்பினே கைவிடப்படவில்லை.
உங்களுக்கு அமைதி உரித்தாக ஆண்டவர் மேல் வைக்கின்ற நம்பிக்கை நிமித்தமாக இறைவன் தருகின்ற அமைதி நம்மேல் பொழிகிறார். இயேசுவே, உம் அருகாமல் இருப்பது எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது. உம் அருகாமையில் இருப்பதால் என் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு நிறைவு. உம் அருகாமையில் நான் அமர்ந்து முழங்கால் படியிட்டு கொண்டு என்னையே நான் உடலெல்லாம் ஒருமனப்படுத்தி எண்ணத்தை எல்லாம் ஒருங்கு எடுத்து உம் அருகாமல் இருப்பதால் என் உள்ளத்தில் பிறப்பெடுத்து ஓடுகின்றது அமைதியினால் என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என் உள்ளத்தை ஆசீர்வதியும், என் உடல் நலமெல்லாம் ஆசீர்வதியும். அன்பான இயேசுவே, உயிர்த்தாண்டவரே, என்னை தேடி வருகின்ற நேரம் இது. உம்முடைய அருளால் ஆசிரால் நிரப்பியலும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை நோக்கி வரக்கூடிய அற்புதமான நேரம். நம் மத்தியிலே நற்கருணை ஆண்டவர் எழுந்தருளி வருகின்ற பொழுது இயேசுவிடத்தில் நம்மையே நாம் கேட்போம். என்ன கேட்போம், என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், விலை மதிப்பில்லாம் உம்முடைய அன்பினால் ஆசீர்வதியும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீர் நடந்து சென்ற பொழுது எத்தனையோ மக்கள் உம்மை தொட்டார்கள், பார்த்தார்கள், ரசித்தார்கள். உம்முடைய இறை வார்த்தையால் உந்துதல் தள்ளப்பட்டார்கள். அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்றது போல இதோ நீர் எங்கள் மத்தியில் வரக்கூடிய இந்த நேரத்திலே விலை மதிப்பில்லாம் உடைய ஆசீர்வாதத்தை பணிந்தள்ளும் என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை உங்கள் மத்தியிலே நான் எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவரை நாம் வணங்கி ஆராதித்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே எங்கள் தொழிலில் பயணம் செய்தலும் எங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆசீர்வதி சொல்லி விண்ணப்பத்தை எல்லாம் கேட்பவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டலும் என்று சொல்லி பாடலாக நாம் பாடுவோம். இயேசுவை நம் மத்தியிலே கொண்டு சொல்வோம். இயேசு வருகின்ற பொழுது ஆண்டவனை நாம் மகிழ்ச்சியோடு, கவலையோடு அல்ல, கவலைக்குரிய மக்களாக அல்ல, நாம் உயிர்த்த மக்களாய், உயிர்ப்பின் மக்களாய் இயேசுவை நம் மத்தியிலே வரவேற்று ஆண்டவரே என்னை என்னை தொட்டருளும், என்னை பார்த்தருளும், என்னை ரசித்தருளும், என்னுடைய வேலைகள், என்னுடைய உடல் நோய்கள், என்னுடைய பலவீனம், என்னுடைய இயக்கங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய குடும்ப சூழல், என்னுடைய தொழில், என்னுடைய அனைத்து விதமான தடைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவரே இயேசுவை ஆசீர்வதி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வெப்பப்படுத்த அமைச்சு வைப்போம். இயேசுவை நாம் வீட்டிற்கு கொண்டு செல்வோம், இயேசுவை நம் தொழிலுக்கு கொண்டு செல்வோம், இயேசுவை நம்முடைய சாமி படத்திற்கு முன்பாக கொண்டு செல்வோம். இயேசு நம்முடன் வருவதற்கு எப்பொழுதும் தயாராகிறார். இயேசு நம்மோடு வர தயார் என்றால் இயேசுவை கூட்டிச் செல்ல நாம் தயாரா? இயேசு நம்மோடு இருக்கிறார் என்றால் நான் இயேசுவோடு இருக்கிறேனா? சிந்திப்போம். இயேசுவின் அருள் ஆசிரியர் கேட்போம். முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே என்னோடு நீ வர தயாரா?
உன்னை என்னுடைய வீட்டிற்கு கொண்டு செல்ல போகிறேன். ஆசீர்வாதமாக என் வீட்டிற்கு சென்று நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி மாண்புயர் கீதத்தை நாம் பாடுவோம். திருவருட்சானத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருள் வழியாக நீர் அருள்கின்ற உம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் என்னாலும் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். நிற்பம் இறுதி பாடல் பாடுவோம். நாளைக்கு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு திருப்பலையும், தொடர்ந்து நற்கருணை ஆராதனை. நாளை மறுநாள் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு என்று 6 மணிக்கு திருப்பலையும் சிறப்பு ஆசீர்வானது இருக்கும். திருப்பலி பாடுகின்ற பொழுது இறுதி பாடல் பாடுவார்கள். பிறகு நாம் வெளியிலே தேர் எடுக்க இருக்கின்றோம். ஆகையால் இன்றைய நாள் முழுவதும் தேர் என்பது இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் வந்தாங்க கவனிச்சுங்களா? காலையிலிருந்து அப்போ ஆலயம் முழுவதும் ஆண்டவுடைய இறை பிரசன்னம். ஆகையால மெழுகுத்திரை நாம் ஏந்தி கொண்டு குழந்தை இயேசுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நாம் நிறைவு செய்வோம். இறுதி பாடல் பாடுகின்ற பொழுது நீங்கள் பாடிக்கொண்டே இருங்கள். பிறகு வெளியில் சென்று மெழுகுத்திரைகள் எல்லோரும் வாங்கி கொண்டு நாம் தேரிலே பவனியிலே நாம் பங்கெடுப்போம். இறுதி ஜபம், இறுதி ஆசீர்வாதம் மீண்டுமாக குழந்தை இயேசு தேர்வுக்கு முன்பாக வழங்கப்படும். இறுதி பாடல் Thank you.
பார்ப்போர் ஜெபிப்போர் வேண்டுவோர் எல்லார் மேலும் இன்றைக்கு காலை முதல்
சொன்னார்கள். மேலும் இந்த இடத்திலே வந்து உடைய இடத்திலே தன்னுடைய அழுகுரலை கத்தி ஏறெடுத்து சொன்னவர்கள், இன்னும் மென்மையால் செபிப்பவர்கள், தனிமையில் வேண்டுபவர்கள், முதுமையில் வாடுபவர்கள், இன்னும் நோய்களால் நிமித்தங்களால் அவதி உருபவர்கள், தொழில் வளர்ச்சிக்காக ஜெபிப்பவர்கள், குழந்தை ஆசீர்வாதத்துக்காக நின்று ஜெபித்துக் கொண்டு இருப்பவர்கள், குடும்ப நலனுக்காக ஜெபித்துக் கொண்டு இருப்பவர்கள், கணவனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபிப்பவர்கள், குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்பு, இன்னும் எத்தனையோ 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 ஜெபங்களை முன்னிறுத்தி ஜெபிக்கக்கூடிய அனைவர் மேலும் உடைய இரக்கத்தை பிடித்தள்ளும். பார்ப்போம், ஜெபிப்போம், வேண்டுவோர் எல்லார் மேலும் உடைய ஆசீர்வாதம் பொழிவீராக. குழந்தையே சுவைத்து அண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு வீடுகளுக்கு சென்று தன் வாழ்க்கை தொடர்பவர்கள், வாழ்க்கை பயணத்தை தொடர்பவர்கள் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தலும். உன்னுடைய திருக்கரங்களை உலகத்தை எல்லாம் கை வைத்துக் கொண்டு அதன் வழியாக ஆசீர்வதிக்கின்ற குழந்தையே சுவை இந்த குழுவிற்கு எல்லா மக்கள் மேலும் சிறப்பா யார் 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 யாரெல்லாம் வேதனையோடு கலக்கத்தோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு துயரத்தோடு சொல்லண்ணா துயரத்தோடு நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அழுகையும் ஒவ்வொருடைய கவலைகளையும் உற்று நோக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களை ஊடுருவி பார்ப்பவர், உம்மை பார்ப்பவர், வேடிக்கையாக நிற்போர் மட்டுமல்ல, இதோ தன்னையே தாழ்த்தி தன்னையே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய தயவை வேண்டி நிற்போர் அனைவர் மேலும் உம்முடைய இரக்கத்தை வழிதொடும் வழியாக உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாருக்கும் எல்லாமுமாக இருந்து இவ்விடத்தில் உடைய அருள் வரங்களால் அருள் ஆசிராம் நிரப்பி அருள்வீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி குழந்தை வாழ்த்துவோம். அற்புத குழந்தையேசுவே எங்களை ஆசீர்வதி, 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 பின்னல் வெச்சபடி அற்புத குழந்தையேசுவே எங்களை ஆசீர்வதி, எல்லோரையும் ஆசீர்வதிக்கிற அற்புத குழந்தையேசுவே எங்களை ஆசீர்வதி, எங்கள் எல்லோரையும் அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, ஆசீர்வதிக்கின்ற அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, எல்லாருமே நம்முடைய அருள் ஊற்றை ஊற்றுகின்ற அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து அருள் வரங்களை பொழிகின்ற அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, நம்பிக்கையோடு ஜெபிப்போடுக்கெல்லாம் நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை பொழிகின்ற அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, அற்புதத்தை மகிமையும் செய்கின்ற அற்புத குழந்தையேசுவே ஆசீர்வதி, அற்புத குழந்தையேசுவே அற்புத குழந்தையேசுவே உங்கள் அனைவரையும் அற்புத குழந்தை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வருவரை உங்கள் அனைவரையும் குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த மாதம் மே மாதம் 3ஆம் தேதி மாதத்தின் முதல் வியாழன் அன்போடு அழைக்கின்றேன். பொருளாதார சிக்கலுக்காக அந்த கருத்தானது ஒப்புக் கொடுக்கப்படும். மெழுகுத்திரைகளும் மாத இதழும் உள்ளே சென்று சிற்றாலயத்திலே சிறப்பாக குழந்தையை சிறுத்தில் ஜெபித்துவிட்டு செல்லுங்கள். குருவானவரிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவார்கள். ஆசீர்வாதம் பெற அன்போடு அழைக்கின்றேன். குழந்தை இயேசுக்குரிய பாடலை ஒழிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ. கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலயமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.